ஊழலஞ்சத்தை நீ ஒழிக்கணும்னு உளவார விரும்புகிறியா? நீ இந்த நொடியிலிருந்து நான் ஊழலஞ்சத்திற்கு எதிரானவன் என்கிற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு கல்லூரியை விட்டு வெளியில வரணும். உனக்கு இலக்கு என்ன? உன் லட்சியம் என்ன? இலக்கில்லாத மனிதன் இறந்து போன பிணம். ஒரு இலக்கு வேணும், கட்டாயம் வேணும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும்ங்கிறான் ஒரு கவிஞன். படுத்து கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும்ங்கிறான். படுக்க வைத்தால் பாடை, நிமித்து வைத்தால் ஏனிங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க என் அன்பு பிள்ளைகளே. தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பிக்கிறார்கள். என்ன கற்பிக்கிறார்கள்? அறிஞர் பெர்னாட்ஸாவுடைய கோட்பாடு. தன்னுடைய மேலதிகாரி கூப்பிட்டாரு, அவர் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காங்க, வரவேற்பார் இல்லை வரல. அப்ப மேசையில் ஒரு புத்தகம் இருக்கு, எடுத்து போறேன்னா அறிஞர் பெர்னாட்ஸாவோடது. அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு? இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள், ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். ஆனால் தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஏளனப்படுத்தப்படுகிறான், எள்ளி நகையாகப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவர்கள் தான். அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் சாக்ரடீஸ், அப்படித்தான் அரிஸ்டாட்டில், அப்படித்தான் பிளாட்டோ, அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் பூலே. எல்லா பெரிய புரட்சியாளரும் இப்படி வந்தவன் தான். அப்படிப்பட்ட உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிற புரட்சியாளர்களாக என் உடன் பிறந்தவர்கள் நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் உங்கள் அண்ணனுடைய விருப்பம். இதுல ஐயா என்ன சொல்றாங்க? என் தம்பி தங்கைகளே, விளக்கை நோக்கி பாய்கிற விட்டில் பூச்சிகளாக இல்லாது நீங்கள் இலக்கை நோக்கி பாய்கிற எரிகணைகளாக நீங்கள் மாறி வர வேண்டும். எல்லா பறவைகளும் மழை பெய்யும் போது கூட்டை நோக்கித்தான் பறக்கும், ஆனால் கழுகு மட்டும்தான் மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கும்ங்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள். எல்லா பறவையும் மழை பெஞ்சா கூட்டை நோக்கி ஓடும், ஆனால் கழுகு இருக்கிறதே அந்த மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கும். அப்படி மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கிற கழுகுகளாக என் தப்பிதங்கையில் ஒவ்வொருவரும் மாறி வரணும். உன் லட்சியம் என்ன? ஐஏஎஸ் ஆகிறது. உன் லட்சியம் என்ன? ஐபிஎஸ் ஆகிறது. உன் லட்சியம் என்ன? எதையாவது ஒண்ணு சொல்றது. அதல்ல லட்சியம், அது வேலை முறை தேர்வு, தொழில் முறை தேர்வு, அவ்வளவுதான். என் இலக்கு என்ன? நான் இந்திய குடிமை பணிக்கு ஐஏஎஸ் ஆகி உண்மையும் நேர்மையுமாக ஒரு ரூபாயுடன் லஞ்சம் பெறாமல் என் மக்களுக்கு சேவை செய்வேன் என்கிற அந்த உறுதியான நிலைப்பாடுதான் இலக்கு, அதுதான் இலக்கு. நீ ஐபிஎஸ் என்ன வேற, நான் வரேன் வரண்ட வழக்கு போட்டு வசூலை பண்ணுவேன், அதெல்லாம் இலக்கு. அப்ப ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறது அல்ல லட்சியம். நான் சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆயிடுவேன், ஐ ஐ என்ன ஒண்ணுவேன், ஆக சிறந்த கலை படைப்புகளை கொடுப்பேன், அந்த உறுதி இருக்கே அதான் லட்சியம். இயக்குனர் ஆகிறது அல்ல, அதுக்கு மேல என்ன செய்யறாங்கிறதா. இப்ப எங்க அக்கா தாமரை இருக்காங்க கவிஞர், ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலந்து எழுத மாட்டேங்கிற உறுதியான நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறாங்கல்ல, அது லட்சியம். அது நீ பாட்டு கொடு, வாய்ப்பு கொடு, கொடுக்காம போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இப்படிதான் எழுதுவேன். இந்த நிலைப்பாடுதான் இலக்காக இருக்க முடியும். பாடலாசிரியர் ஆகிறதோ, இயக்குனர் ஆகிறதோ, நடிகர் ஆகிறதோ அதுவல்ல. அந்த மாதிரி ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளணும். ஏன்னா மிக இக்கட்டான ஆபத்தான கட்டத்தில் உங்களை பயங்காட்ட விரும்பல, பயந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அண்ணனை தாண்டிதான் உங்களை எவனாவது தொடரும் இந்த நாட்டில், இந்த உலகத்தில். பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம் எடுத்தேன், பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம். அதுல அந்த
அந்த பெரியவர் மாயாண்டி தேவர் வீட்டில் பண்ணைக்கு இருப்பார் எங்கள் அண்ணன் பிரபு கிட்டான்னு அவருக்கு பேர். திடீர்னு காரிச்சாமி வந்து, ஏய் மாயாண்டி வா என்னிட்ட கம்பு கட்டி ஜெயிச்சு காட்டும்பா, எப்படி இருக்கு பாருங்க, என்னோட சிலம்பு விளையாண்டு வென்று அதுக்கப்புறம் பஞ்சாயத்து சொல்லும்பா. இப்போ அவர் எந்திரிக்கும் போது எங்கள் அண்ணன் பையன் ஒரு காலில் விழுந்து பிரபண்ணை வழங்கி, ஐயா வண்டிக்கு உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி இருந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறவேண்ணா, எதிர்த்த மாதிரி வர்ற ஆபத்து எதாக இருந்தாலும் என்னையை தாண்டி தான் உங்களுக்கு வரணும், முதல்ல காரிச்சாமி என்னையை ஜெயிக்கிட்டோம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரட்டும்பா. டேய் நீ யாரா இடையில வந்த பையன், இடையில தாங்க ரெண்டு இடையில தான் ரெண்டு கொம்பு வருது, பிறக்கும் போதே மாட்டுக்கு காது இருக்கும், ஆட்டுக்கு காது இருக்கும், இடையில தான் கொம்பு வரும், இடையில வந்த கொம்பு தான் அவ்வளோ பெரிய மாட்டுக்கே பாதுகாப்பு. அப்படி நான் இடையில இப்போ தான் வந்திருக்கேன், ஆனால் நான் உங்கள் அண்ணன் தான் உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, என்னை தாண்டி தான் உங்களை தொடரும்.